திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய பக்குவத்தை பெற்றுள்ள தம்பி மு.க.ஸ்டாலின் அவர்களும் நான் இதை சொல்லுகிறவரையிலே உங்களுக்கு ஸ்டாலின் மீது நம்பிக்கை இல்லை போலும். நான் சொன்ன பிறகுதான் அவ்வளவு பேரும் சேர்ந்து கைதட்டுகிறீர்கள். நான் இந்த நம்பிக்கையை இன்றைக்கல்ல, பேராசிரியர் இன்றைக்கு சொன்னாலே அதற்கு பிறகல்ல, ஒரு 6 அல்லது 7 மாத காலத்துக்கு முன்பே ஸ்டாலினை பற்றி நான் குறிப்பிடும் பொழுது உழைப்பு 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 அதற்கு பெயர்தான் ஸ்டாலின் என்று நான் அப்பொழுதே குறிப்பிட்டிருக்கின்றேன். அந்த உழைப்பின் தன்மையை, அந்த உழைப்பின் மேன்மையை, அந்த உழைப்பின் வலிமையை நீங்கள் இன்று உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அது மாத்திரமல்ல, வன்மை தன்மையை மாத்திரமல்ல, மென்மையும் உண்டு. அந்த மென்மைதான் ஒரு இயக்கத்திலே நானும் அல்லது நம்முடைய அருமை பேராசிரியர் அவர்களும் அல்லது உடைய கழகத்திலே இருக்கின்ற துறைமுருகரை போன்றவர்களும் கழகத்திலே இருக்கின்ற பல்வேறு அமைப்பினரும் அவர்களெல்லாம் கட்டி காக்க வேண்டிய அந்த எளிமை இனிமை தன்மை இவைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து இந்த இயக்கத்தை எல்லோரும் சேர்ந்து வலிமைப்படுத்த வேண்டியவர்களாக வளர்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்பொழுது நடைபெறுவது 14வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம் என்ன, அதுதான் இந்த பொதுக்குழுவிலே மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒன்றாகும். என்னை பொறுத்தவரையில் இந்த பொதுக்குழுவிலே காலையிலே வந்து கலந்து கொள்ள முடியுமா என்ற நிலைமையிலே தான் இருந்தேன். காரணம், காலை விடிய காலையில் என்னுடைய உடல்நிலை சீர்குலைந்து கெட்டு நானே அச்சத்திற்கு ஆளாகி அதை பற்றி கவலைப்படாமல் எப்படியும் இந்த பொதுக்குழுவுக்கு வந்தே தீர வேண்டும் என்ற அந்த அக்கறையோடு அந்த அடிப்படை உணர்வோடு உங்களையெல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் என்று சொன்னால் அது என்ன என்பதை என்னுடைய குடும்ப மருத்துவரை கேட்டால் சொல்வார். என்னுடைய குடும்பத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு தோழர் அவரை கேட்டால் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இன்று காலையிலே பொதுக்குழுவுக்கு வர முடியுமா என்ற கேள்விக்குறிக்கிடையே எழுந்து, ஆனாலும் கடைசியாக இருக்கின்ற வகையில் ஒன்று, அது போக போவது ஒரு முறை அது இந்த நல்ல காரியத்திற்காக போனால் என்ன என்ற அந்த உறுதியோடு பொதுக்குழுவுக்கு நான் வந்தேன். எனவேதான் நின்ற நேரம் என்னால் இந்த பொதுக்குழுவிலே நம்முடைய பேராசிரியர் தொழக்கை போன்ற அரிய வழக்கங்களை ஆணித்தரமான வாதங்களை எடுத்து வைக்க இயலவில்லை. உங்களையெல்லாம் வந்து பார்க்க வேண்டும், உங்களோடு கலந்து பழக வேண்டும், உங்களையெல்லாம் சந்தித்து உரையாட வேண்டும் என்ற அந்த ஒரே எண்ணம்தான், ஒரே நினைவுதான். இதற்கே சில தாய்மார்களுடைய கண்கள்
கண்ணீரை பொழிகின்ற காட்சியை பார்க்கிறேன். அதனால் இதற்கு மேல் அதை வளர்த்தாமல் விஷயத்திற்கு வருகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு நம்முடைய பேராசிரியர்கள் எடுத்து சொன்னார்கள். அதே போல வழிநடத்த வேண்டிய பெரும்பொறுப்பை அவரும் நானும் இந்த கழகத்திலே இருக்கின்ற பல்வேறு அமைப்புகளும் தோழர்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த கழகத்திலே இருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இதெல்லாம் காலையிலே நம்முடைய கழகத்தினுடைய தேர்தலை நடத்திய தானே சர்க்குணபாண்டியன். அவர் யார்? சர்க்குணபாண்டியன் என்றால் பல பேருக்கு நேற்று வரையிலே இன்றைக்கு தெரிந்த அளவுக்கு இவ்வளவு விவரமாக தெரியாது. நான் சொல்லப்போகிற இந்த செய்தியை பார்த்தால் கேட்டால் ஓ இவர்தானா சர்க்குணபாண்டியன் என்று மூக்கிலே விரல் வைப்பீர்கள். ஒரு காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு சின்னஞ்சிறு சிறுமியாக பாலைகுழ கட்ட தெரியாத அளவுக்கு பச்சை குழந்தையாக உலாவிக் கொண்டிருந்தவர்தான் சர்க்குணபாண்டியன் என்கின்ற அந்த குழந்தை. அந்த குழந்தையை ஆரம்பம் முதலே அவருடைய பெற்றோர்கள் எப்படி வளர்த்தார் என்பதை நான் அருகிருந்து பார்த்தவன். நான் அவர்கள் எப்படி வளர்க்கிறார்கள், எவ்வளவு அன்பை புரிகிறார்கள் என்பதையெல்லாம் ஏனிலே கண்டவர் சர்க்குணபாண்டியன். இன்றைக்கு குழந்தைக்கு தாயாகி கணவனுக்கு மனைவியாகி பெற்றோருக்கெல்லாம் பிள்ளையாகி நமக்கெல்லாம் திராவிட இயக்கத்தினுடைய ஒரு பெருமிக்க பெண்ணாகி மகளிர் அணியின் மங்காத விளக்குகளிலே ஒன்று என்று நிறைவேற்றிருக்கின்ற அந்த சர்க்குணபாண்டியன் அந்த 4 மாதங்களுக்கு முன்பு வரையில் உயிருக்காக இருதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டு உயிருக்காக போராடியவர். அந்த போராட்டத்தின் போது நானும் பேராசிரியரும் நம்முடைய ரவி ஸ்டாலினும் துறைமுருகரை போன்றவர்களும் கட்சியிலே உள்ள தோழர்கள் அத்தனை பேரும் மருத்துவமனையே குடும்பமாக ஆக்கி கொண்டு நாங்கள் அங்கேயே இருந்து அந்த பெண்மணியை காப்பாற்றினோம். நினைத்து கூட பார்க்கவில்லை சர்க்குணபாண்டியன் மீண்டும் நம்மிடையே வருவார். வந்து நாம் நடத்துகின்ற பொதுக்குழுவிலே தேர்தல் அதிகாரியாக அமர்ந்து தேர்தலை நடத்துவார் என்று அந்த எண்ணிக்கூட பார்க்கவில்லை. எப்படி வந்தது? ஏன் இந்த பெருமை? இன்றளவு பேசக்கூடிய அளவுக்கு இந்த பெருமை எப்படி சர்க்குணபாண்டியனால் பெற முடிந்தது? அவர் சிந்திய கண்ணீர், அவர் செய்த தியாகம், அவர் காட்டிய தீவிரம், ஏன் சொல்கிறிருந்தால் இந்த இயக்கத்திலே இருப்பவர்கள் மாத்திரமல்ல யாராக இருந்தாலும் அவர்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் சுயநலத்திற்கு சிறிது இழந்தனாமல் பொதுநலமே தங்களுடைய வாழ்க்கையின் பூர்வீப்பு என்ற அந்த உணர்வோடு இதற்கும் தயார், எந்த தியாகத்திலும் தயார்,
என்ற எண்ணத்தோடு யார் ஒருவர் உழைக்கிறாரோ அவர்களுக்கு இன்றைக்கு தற்குணமாண்டியரைக்கு கிடைத்த இந்த பெருமை எதிர்காலத்தை நிச்சயமாக கிடைக்கும் என்ற ஆத்திரவர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கின்றேன். ஏனென்றால் சொல்வதற்கு காரணம், இந்த கட்சிக்கு போனால் என்ன ஆகும் என்று கட்சியையே உதாசீனப்படுத்தி கருதுகின்றவர்கள் அப்படி கருதக்கூடாது. இந்த இயக்கம் யாரையும் கைவிட்டு விடாது. இந்த இயக்கம் எல்லோருக்கும் துணை நிற்கும், எல்லோருக்கும் பெருமை அளிக்கும், எல்லோருக்கும் வாழ்வு அளிக்கும், எல்லோரையும் தன்னுடைய குடும்பத் தலைவர்களாக கருதுவோம். என் உயிரினும் மேலான அன்பு உடல் பரப்புகளே, நான் சொல்வது அலங்கார வார்த்தை அல்ல. நம்முடைய பேராசிரியரோ மற்றவர்களோ சகோதரிகளே என்று அழைப்பது அலங்கார சொல்லல்ல. நாங்கள் அவ்வாறு அழைப்பது எங்களோடு அவ்வளையும் சேர்த்து கொண்டு பேசுவது, என்றென்றும் இந்த கழகம் இருந்தாலும் வாழ்ந்தாலும் நாம் ஒரே குடும்பம் என்ற அந்த உணர்வை வெளிப்படுத்தத்தான். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தில் ஊடுருவு என்ற அந்நிய சக்திகளை பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பேராசிரியர்கள் இங்கே பேசும்பொழுது சொன்னார்கள், எப்படியெல்லாம் நம்முடைய மொழிக்கு ஆபத்து வந்திருக்கிறது, வந்து வந்து எட்டி பார்க்கிறது என்பதையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். நான் ஒன்று என்ன ஞாபகப்படுத்தி வருகிறேன், என்னை பொறுத்தவரையில் நான் இன்று நேற்றல்ல ஏறத்தாழ 50 அல்லது 60 ஆண்டுகளுக்கு முன்பே சின்னஞ்சிறு இளைஞராக இருந்த அந்த காலத்திலேயே திராவிட இயக்கத்திலே பற்றுக்கொண்டு திராவிட இயக்கத்தினுடைய பகுத்தறிவு பகுதியில் என்னையும் ஒருவராக ஆக்கிக்கொண்டு என்னை தந்தையார் முத்துவேறானாலும் என்னுடைய குடும்பத்தாரானாலும் அவர்களெல்லாம் இந்த இயக்கத்தினுடைய தாக்கத்தால் எப்படி பிற்படுத்தப்பட்ட மக்களை, மிகவும் பின்தங்கிய மக்களை கரையேற்ற முடியும் என்று தந்தை பெரியார் அவர்களால் நீதி கட்சி தலைவர்களால் திட்டப்பட்டு அந்த திட்டத்தை நிறைவேற்ற சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூகத்தில் இருக்கின்ற இழிவுகளை துடைக்க வேண்டும், அதற்காக எந்த தியாகத்தையும் நாம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று எப்படி அன்றைக்கு நாம் வழிநடைப்பயணத்தை நடத்தினோமோ அதைத்தான் இன்றைக்கும் தொடர்கிறோம். ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே தோற்றுவிட்டது, ஆகவே அதற்கு எதிர்காலம் இல்லை என்று ஆலப்பல திரு ஜோசியரை போல சில அரசியல் கட்சிகள் நமக்கு ஜாதகம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அந்த ஜாதகத்தை நம்பியல்ல இன்றைக்கு இந்த இயக்கத்தை நடத்துவது. நாம் நம்பி நம்பி இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது ஆணவத்தோடு சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. நம்மை நம்பி இந்த இயக்கத்தை நடத்துகிறோம் என்றால் இந்த இயக்கத்தை வரவேற்பதற்காக நாம் நம்முடைய உயிரையும் கொடுப்போம்,
என்ற அந்த உறுதியை நாம் பெற்றிருக்கிற காரணத்தால் தான் இந்த இயக்கத்தை நாம் நடத்துகின்ற அந்த பணியினை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றோம். தமிழ முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த இயக்கத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம், பூண்டற்று போகும்படி செய்து விடலாம் என்று எண்ணி யார் யாரோ முயற்சித்தார்கள். அவர்களை முயற்சி எதுவும் பலிக்கவில்லை, பலிக்க போவதுமில்லை. அப்படிப்பட்ட வலிமையான இயக்கம், வல்லமை கொண்ட இயக்கம் இந்த இயக்கம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்கிருந்தோ வந்தவர்கள், புதிதாக வந்தவர்கள், பெரிய பெரிய விளம்பர பதாகைகள் தூக்கி கொண்டு வந்தவர்கள் அழித்து விடலாம் என்று கருதுகின்றார்கள். நாம் நம்முடைய திருவிழாத்திரையே இன்றைக்கு கூடிட்டு காட்டியிருக்கிறோம். நம்முடைய புதுக்குழு திருவாரத்திலே ஆரம்பத்திலே பிஜேபி கட்சியினர், வடக்கே இருந்து வந்த கட்சியினர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சாதாரணமாக கருதி நம்மை வென்றுவிடலாம் என்று அவர்களும் திட்டம் போட்டு அந்த திட்டம் கடைத்தருவுக்கு வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்ற எவ்வளவோ வழிமுறைகளை எல்லாம் அவர்கள் கையாண்டவங்க கூட அது முடியாது, இயலாது என்ற ஒரு நிலையை அவர்கள் கண்டிருக்கின்றார்கள். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ பேரால், எத்தனையோ போர்முறைகளில், எத்தனையோ கட்சிகளுடைய தாக்கத்தால், எத்தனையோ எதிர்ப்புகளால், பகைவர்களால் சுருண்டு போய்விடும், அழிந்து போய்விடும் என்றெல்லாம் திட்டம் போட்டு காயை நகர்த்திய போது அந்த காயை வெட்டி நாம் அந்த பந்தயத்தில் பெற்றுவிட்டிருக்கிறோம் இல்லாமல் நாம் அதிலே தோல்வி கற்றுவிடவில்லை, தோல்வி காணப்போவதில்லை. ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் முதலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று ஏதேதோ காயங்கள் தான் நகர்த்தினார்கள். ஆனால் அது சரிப்பட்டு வரவில்லை என்றதும் வரும் பொழுதே நூற்றுக்கணக்கான திட்டங்களை, நம்மையெல்லாம் வசீகரிக்கக்கூடிய திட்டங்களை, நம்முடைய மக்களுக்கு உரிய திட்டங்கள் என்று நம்பப்படுகின்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து குவித்து இன்றைக்கு நாம் ஏமாந்தது ஆரம்பித்தோம். நான் பச்சையாகவே சொல்லுகிறேன், பகிரங்கமாக சொல்லுகிறேன், வெளிப்படையாக சொல்லுகின்றேன், பிஜேபி ஆட்சி இன்றைக்கு காலூன்றி இருக்கிறது. அப்படி காலூன்றி உள்ள இந்த ஆட்சியில் அவர்கள் ஆள்கின்ற கடனாளர்களே ஒன்றாகத்தான் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற காரியங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால், ஜெயலலிதாவை விட ஏமாற்று தந்த கற்றவர்கள் இன்றைக்கு நம்மை ஆளுவதற்காக வந்திருப்பதாக சொல்லிக்கொண்டு நோட்டம் பார்க்கின்றவர்கள். ஆகவே நாம் அவர்களிடத்திலே ஏமாந்துவிடக்கூடாது. நாம் என்னுடைய பேச்சின் தொடக்கத்தில் நேற்றைய தினம் நாம் நிறைவேற்றிய தீர்மானத்தில் ஒரு வரி சொல்லியிருக்கிறோம். என்ன வரி என்றால்,
திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் என்றைக்கும் யாருக்கும் அடிபணிந்து கொள்கைகளை விட்டுத்தர மாட்டோம், எங்களுடைய லட்சியங்களை விட்டுத்தர மாட்டோம். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நாங்களும் சேர்ந்து அழிவோமே தவிர அந்த கொள்கைக்கு அழிவுகிற நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய கழகத்திலே உள்ள இந்த கொள்கைகள் புனிதமானவை. இந்த கொள்கைகள் புடம்போட்டு இழக்கப்பட்ட தங்கள் அப்படிப்பட்ட கொள்கைகளுக்குரியவர்களாம். அவைகளையெல்லாம் கைவிட்டுவிட்டு யாருக்கோ சரணடைந்து யாருக்கோ சாமரசு யாருக்கோ அடிகளாக ஆகி நம்மை பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இல்லை. ஆகவேதான் நான் இங்கே குடியிருக்கின்ற நம்முடைய தமிழ் தோழர்களை, தமிழ் இயக்க தோழர்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஒன்றை ஞாபகப்படுத்துகின்றேன், இந்த இயக்கம் நீதி கட்சி என்று தொடங்கப்பட்டு சுயமரியாதை இயக்கம் என்று சுடர்விட்டு அதன் பிறகு இந்த இயக்கத்தை எப்படியெல்லாம் வளர்க்கலாம் என்பதற்க அரும்பாடுபட்ட தந்தை பெரியாரும் பெருவாய்ச்சல் அண்ணா அவர்களும் அழகிரிசாமி ஒன்றவர்களும் தியாகம் செய்து வளர்த்த இந்த இயக்கத்தை யாரும் கடலாடி செல்ல சம்மதிக்க மாட்டோம். நாம் இந்த இயக்கத்தை கட்டி காப்போம் என்ற உறுதியை நாம் எடுக்கின்ற அந்த உறுதியை நிறைவேற்ற நம்மிடத்திலே ஏராளமான இளைஞர்கள் இருக்கின்றார்கள், இன்னமும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த இளைஞர்களுடைய எழுச்சி தடைபடா குருதி ஓட்டமாக பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த எழுச்சியை பயன்படுத்தி இந்த இயக்கத்தை மேலும் மேலும் வளர்ப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி அந்த உறுதியை நிழல் என்று மானம் காப்போம், தன்மானம் காப்போம், தமிழர்களுடைய மானத்தை காப்போம். இந்த பொதுக்குழுவை பார்த்து நான் அடைந்திருக்கிற மகிழ்ச்சியில் பேச்சே வரவில்லை. எனக்கு கோபம் வந்தால் பேச்சு வரும், மகிழ்ச்சி வந்தால் பேச்சு வராது. ஒரு மாதுளம்பழத்திலே உள்ளே இருக்கின்ற விதைகள் எப்படி அடுக்கி வைக்கப்பட்டிருக்குமோ அதை போல் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பொதுக்குழுவை நான் பார்க்கிறேன். ஒரு மாதுளம்பழத்தினுடைய விதையை கூட எடுத்தால் அடுத்தது எடுக்க முடியும், ஒன்று கூட விலகவில்லை. தொடக்கத்திலிருந்து பார்க்கிறேன், இந்த மாதுளம்பழத்தினுடைய இனிப்பு எப்படி இருக்கும் என்று நான் எண்ணி பார்க்கிற போது தமிழகத்தினுடைய வருங்காலத்தை வளப்படுத்துகிற ஆற்றல் மிக்க ஒரு பொதுக்குழுவாக இந்த குழு அமைந்திருக்கிறது. ஏடுகளெல்லாம் எது எதையும் எழுதினார்கள். ஸ்டாலின் குளிக்கப் போகிற இடத்தில் அவர் துண்டை எங்கே போட்டார் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள் பத்திரிகைக்காரர்கள். மற்ற இளைஞர்களெல்லாம் ஏதோ ஒரு வகையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவதைப் போல ஒரு தவறான எண்ண ஓட்டத்தை உண்டாக்கிறார்கள். நான் சுருக்கமாக சொன்னால், கலைஞர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்ல, கலைஞர் அவர்கள் தானாகவே உருவான தலைவர். கலைஞர் அவர்கள் தந்தை பெரியாராலே கண்டெடுக்கப்பட்ட தலைவர். கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவாலே பாராட்டப்பட்ட தலைவர். சுருக்கமாக சொன்னால், அன்பழகனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட தலைவர். என்னுடைய நண்பர், என்னோடு ஒன்றாகவே படித்தவர், 5 ஆண்டு காலம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் என்னோடு சேர்ந்து நெருங்கி பழகி பகல் நேரத்தில் சாப்பிடுவதற்கு அவருக்கு வருகிற சாப்பாட்டில் நானும் பங்கு கொண்டு சாப்பிட்டு இயக்கத்திலே ஒன்றாகவே சேர்ந்து கூட்டங்களுக்கு சென்று வந்து அண்ணாவுடைய அன்பை பெற்ற தம்பிகள் என்று முதல் முதலாக எங்கள் பெயரை சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு பெற்று அப்படி இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவருடைய தலைமை இந்த இயக்கத்தை காப்பாற்றாது, கலைஞருடைய தலைமைதான் காப்பாற்றும் என்று உணர்ந்து ஏற்றுக்கொண்டவர் நான். தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள்,
கருணாநிதி தான் இந்த இயக்கத்திற்கு தலைமை வகிக்க வேண்டும், கழகத்திற்கு முதலமைச்சராக அவர் தான் இருக்க வேண்டும், ஏனென்றால் அவன்தான் கொள்கை பற்று உள்ளவன் என்று பெரியார் சொன்னார். கொள்கை பற்று என்பது சாதாரணமானதல்ல, பதவி பற்று மிகச் சாதாரணம், அதிகாரப்பற்று சாதாரணம், அரசியலில் சில பதவிகள் சாதாரணம், கொள்கை பற்று அதை விட உயர்ந்தது. அந்த கொள்கை பற்றுடையவர் கலைஞர் என்று சொன்னார். அண்ணா சொன்னார், என்னுடைய தம்பிகளெல்லாம் என்னிடத்தில் நெருங்கி பழகிறார்கள், என்னிடத்தில் அன்புள்ளவர்களாக இருக்கிறார். நெடுஞ்செழியனாக இருந்தாலும், என் வி நடராஜனாக இருந்தாலும், அன்பழகனாக இருந்தாலும், சிபி சுற்றரசாக இருந்தாலும் நெருங்கி பழகிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன் என்பதை எண்ணி பார்த்து செயல்படக்கூடியவர்களாக இல்லை. நான் அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும், சொன்ன பின்னர் செய்வார்கள். கருணாநிதி ஒருவன் தான், நான் என்ன நினைக்கிறேனோ அதை எண்ணி பார்த்து செய்யக்கூடியவன் தான். இதை நான் வெட்கமில்லாமலே சொல்கிறேன். அண்ணாவின் இடத்துல நெருங்கி பழகியதால் அவரோடு 10-24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற நான், அப்படி அன்புக்குரிய நான், அவரால் சில நேரத்தில் பாராட்டப்பட்ட நான், கலைஞரைத்தான் அண்ணா அப்படி சொன்னார் என்று சொல்வதற்கு காரணம், தமிழ் இனத்துக்கு ஒரு தலைவன் தேவை, அது கருணாநிதி என்று அண்ணா சொன்னார். எனவே அப்படிப்பட்ட பெருமை பெற்றவர் கலைஞர். அவரை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் அது ஆச்சரியம் இல்லை. அவரை தவிர வேறு யாரை தேர்ந்தெடுக்க முடியும்? அவரை தவிர இன்னொருவரை சொல்லுவதற்கு என்னை போன்றவர்களுக்கு வழி இல்லை. பல காரணங்கள், ஒரு காரணம் தம்பி ஸ்டாலின் என்னை விட ரொம்ப இளைஞன். நான் அவரை பற்றி சொல்கிற போது எங்களுக்கு பின்னால் வருங்கால தலைவர் தான் சொன்னேன். என்ன காரணம்னா, ஏன் வருங்கால தலைவர்னு சொன்னேன்னா, எனக்கு பாதுகாப்பு. தம்பி ஸ்டாலின் வளர்ந்தால் அது எனக்கு பாதுகாப்பு. தம்பி ஸ்டாலின் வளர வளர கட்சிக்கு பாதுகாப்பு. தம்பி ஸ்டாலின் இருக்கிறான்னு சொல்வது எதிர்கட்சிகளை மிரட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு. ஸ்டாலின் எங்களோடு இருக்கிறான் இளைஞர் என்று சொல்வது எங்களுடைய முதுமையினாலே கழகத்திற்கு ஏதேனும் ஒரு குறை ஏற்படுமானால் அந்த குறையை மாற்றுவதற்கு. எனவே அப்படி ஸ்டாலின் என்று சொல்கிற போது, நான் என்னை எண்ணி பார்க்கிற போது, என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேறுவதற்கு ஸ்டாலினை போல ஒரு இளைஞர் கிடைத்திருக்கிறார் என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேறென்ன மனித வாழ்க்கையில் நிறைவு பெறுவதற்கு என்ன வேண்டும்? என்னுடைய லட்சியம் நிறைவேற வேண்டும். எனக்கென்று ஒரு லட்சியம் இருக்குமானால் அது தமிழனுக்குரிய லட்சியம். எனக்கென்று ஒரு லட்சியம் இருக்குமானால் தமிழை காப்பாற்றுகிற லட்சியம். எனக்கென்று ஒரு ஆசை இருக்குமானால் எனக்கு பின்னால் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் என்ற ஆசை. எனக்கென்று ஒரு ஆசை இருக்குமானால் கலைஞர் பெயரை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் படைத்த அடுத்த தலைமுறை நாட்டிலே வர வேண்டும் என்பது. இந்த தமிழ்நாடு வடவேங்கடன் தென்குமரி ஆயிட உள்ள மண்பரப்பு அல்ல, குமரி கண்டமாக விளங்கிய ஒரு பெரிய பரப்பு, உலகத்திலே முதல் மனிதன் தோன்றிய பரப்பு, முதல் மொழி பிறந்த பரப்பு, முதல் முதல் நாகரிகம் பிறந்த பரப்பு, முதன் முதலாக ஐவகை நிறத்தை பற்றி இலக்கியங்களிலே பேசப்படுகிற சிறப்பை பெற்ற பரப்பு, முதன் முதலாக மொழிக்கு இலக்கணம் கண்ட தொல்காப்பியம் பிறந்த அந்த நிலப்பரப்பு, அதற்கு முன்னாலே இலக்கியங்கள் இருந்தன, அதற்கு முன்னாலே இலக்கணம் பிறந்திருந்தது, ஆனால் அவையெல்லாம் மறைந்தன. தொல்காப்பியம் பிறந்த மண், திருவள்ளுவர் பிறந்து வாழ்ந்து வழிகாட்டிய மண், ஒரு பாரம்பரியம் மிக்க சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களாம். நான் பெருமையோடு சொல்வேன், இந்தியாவில் உள்ள எவரும் எங்களுக்கு கீழ் அல்ல, வேறு எந்த இனமும் தமிழினத்திற்கு ஈடல்ல, வேறு யாரும் திராவிடத்தை போல் பண்பாட்டில் திறந்தவர்கள் அல்ல. ஆரிய கலாச்சாரம் மிக சாதாரண கலாச்சாரம், ஆரிய கலாச்சாரம் ஈய பாத்திரம், தமிழ் கலாச்சாரம் வெள்ளி பாத்திரம். எனவே அப்படிப்பட்ட அந்த பாத்திரத்தை காப்பாற்றுகிற ஒரு பெரிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. நம்மை போல் இன்னொரு இயக்கம் இந்தியாவில் தோன்றவில்லை. இந்த தீர்மானங்களை இன்றைக்கு படித்தார்களே, அந்த தீர்மானங்களை நானே 5 முறை 6 முறை படிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். இந்த தீர்மானத்தை வடித்தெடுத்த தலைவர் அவர்கள்
ஒரு பெரிய வரலாற்றை சுருக்கமான தீர்மானமாக ஆக்கியிருக்கிறார். இந்தியாவிலே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலகட்டத்தில் பிறந்தது, அதற்கு முன்னால் எந்த அரசியல் கட்சிகள் இருந்தன, யார் யார் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள். நான் மாணவனாக இருந்தபோது கூட படித்தவன் என்றால் பிராமணன் மட்டும்தான். நான் ஆசிரியராக இருந்தபோது கூட 10 ஆசிரியர்களே 4 ஆசிரியர்கள் பிராமணர் தான். நான் அரசியலுக்கு வருகிற போது கூட 10 வக்கீல்லே 8 வக்கீல் பிராமணர்கள் தான். நான் நீதிமன்றத்தில் போய் நின்று சாட்சி சொன்ன போது நீதிபதிகளெல்லாம் பிராமணர்கள் தான். தந்தை பெரியார் காலத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் இந்த நாடு, எவ்வளவு பெரிய போராட்டம். சமூக நீதி சாதாரணமானதா, சமத்துவம் எளிதானதா, சமதர்ப்பம் நம்மால் நிலைநாட்டப்படக்கூடியதா, அதற்கெல்லாம் ஒரு அடிப்படை திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு வருங்கால தமிழகம், வருங்கால உலகம், பெரியார் கனவு கண்ட உலகம், அறிஞர் அண்ணா சித்தரித்து காட்டிய உலகம், கலைஞருடைய எழுத்திலே மலர்கிற அந்த உலகம் தமிழ்நாட்டிலே உருவாக வேண்டுமானால் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நண்பர்களே தோழர்களே, நம்மை விட்டால் வேறு யார். திராவிட முன்னேற்ற கழகம் கூட நாங்கள் பேசுகிற போது 5வது முறையாக முதலமைச்சராக இருந்த கலைஞர் 6வது முறை அவர்தான் என்று சொல்லுகிற போது, இந்த 6வது முறை என்று சொல்லுகிற போது என்னுடைய நெஞ்சு ஆறுவதில்லை. என்ன காரணம் என்றால், அவர் 100 முறை ஆனாலும் அவர்தான் முதலமைச்சர் என்று எழுகிற மனப்பான்மை நமக்கு வேண்டும். எதற்காக? அவர் இருக்க மாட்டார், இருக்க முடியாது, இயற்கை அனுமதிக்காது. ஆனால் அவர் முதலமைச்சர் என்று எண்ணுகிற எண்ணம் வேறு யாரையும் நாம் அதற்கு போட்டியாக கருதுவதற்காக மறுப்புக்கு சொல்லவில்லை. இந்த இனம் வாழ, நம்முடைய உரிமையை காக்க ஒரு வலிவான படை, பட்டாளம், ஒரு போர்ப்படை, அது திராவிட முன்னேற்ற கழகம். நான் போர் வீரன் அல்ல, ஆற்றல் மிக்கவன் அல்ல, வாழெடுத்து தொடர்த்தக்கூடியவன் அல்ல, வாயால் தான் பேசக்கூடியவன். ஆனால் உங்களிலே பலர் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்வீர்களே ஆனால் இந்த இனத்தை எவனும் அழிக்க முடியாது. இந்த இனத்தை அழிக்க முடியாதனால் கலைஞருடைய புகழை எவரும் அழிக்க முடியாது. ஒரு கணம் நீங்கள் எண்ணி பார்த்தால் நம்மை சுற்றி எதிரிகள், நாடாள வருகிறவர்கள் நாடாளுகிற வாய்ப்பை பயன்படுத்தி இந்த நாட்டில் எப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறார் என்றால், தமிழுக்கு பகையாக திராவிடத்தை வீழ்த்துவதற்காக, தென்னகத்தினுடைய எழுச்சி மங்கி போவதற்காக, நம்முடைய அருமை பெருமைகளை குறைப்பதற்காக, நம்மை இழிஜாதியாக தாழ்ந்தவர்களாக மாற்றுவதற்காக எந்தெந்த எண்ணங்கள், எந்தெந்த கருத்துக்கள் இந்த நாட்டில் ஏற்கனவே இடம்பெற்றிருந்தனவோ அவற்றை நிலைநாட்டுவதற்கு அவர் முயற்சிக்கிறார். நான் ஒவ்வொன்றையும் விளக்காவிட்டாலும் கூட சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த தீர்மானத்தில் கூட குறிப்பாக இன்றைக்கு வந்திருக்கிற ஆட்சி, டெல்லியிலே வந்துள்ள ஆட்சி எப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுகிறது என்றால், இந்தியாவையே கற்பழிக்கிறார்கள். இந்தியாவிலே உள்ள அனைவரும் இந்துக்கள், எப்படி முடியும்? யாராவது இந்துக்கள் என்றால் முஸ்லீம் ஒப்புக்கொள்வாரா, கிறிஸ்தவன் ஒப்புக்கொள்ளலாமா, பௌத்தன் இசைவானா, வேறு எத்தனையோ சிறு சிறு மதங்கள் இருக்கின்றன, ஏற்பார்களா? நான் மதச்சார்பற்றவன், நான் இந்து ஆக முடியுமா? இந்தியாவில் உள்ள அனைவரும் இந்துக்கள், யாரை ஏமாற்ற? அதே போல ராமருக்கு பிறக்காதவர்கள் முறை தவறி பிறந்தவர்கள், எவ்வளவு அயோக்கியத்தனம். ராமருக்கு தான் ஊரில் எல்லாரும் பிறப்பானா, அவ்வளவு பெரிய காளையா? ராமருக்கு பிறக்காதவர்கள் முறை தவறி பிறந்தவர்கள், எவ்வளவு மோசமான வார்த்தை. ராமனையே கேவலப்படுத்துகிறார்கள். ராமனை இப்பொழுது இருந்தால் தூக்கு மாட்டிக் கொள்வார். எனவே ராமருக்கு பிறக்காதவர்கள் முறை தவறி பிறந்தவர்கள். பகவத்கீதை தேசிய நூல். பகவத்கீதைனா என்ன? பகவான் கிருஷ்ணன் சொன்னதாக சொல்லப்படுகிற ஒரு கற்பனை, அது உண்மையினே வைத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணன் என்ன சொன்னான்? 4 ஜாதியும் நான் தான் படைத்தேன். மகாவிஷ்ணுவாக இருந்தபோது பிரம்மாவாக
பிரம்மாவனுடைய அந்த அதிகாரம் அவருக்கு இருந்த காரணத்தால் நான்கு ஜாதியும் நான் தான் படைத்தேன், வர்ணாசிரம தர்மத்தை நான் தோற்றுவித்தேன். அந்த தர்மத்தின்படி சூதரர்கள் அதில் உள்ள கட்டளைகளை ஏற்று செயல்பட வேண்டும். அதே போல் போர்க்களத்தில் கொல்வது என்பது குற்றம் அல்ல, யாருடைய உயிரை எடுத்தாலும் அது பெரிதல்ல, உயிரை பறிப்பது பெரிதல்ல, உறவினர் உயிரை பறிக்கலாம். அது உயிரும் உடம்பும் உடம்பிலே போட்டிருக்கிற சட்டை போல அது எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளலாம். அதையெல்லாம் சொன்னது பகவத்கீதை. தேசிய நூலாக இருக்கிற தகுதி பெற்றது இந்தியாவிலே திருக்குறள் தான். பைபிளை பாராட்டலாம், குரானை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் தேசிய நூல் என்ற தகுதி தர வேண்டுமானால் அதை திருக்குறளுக்குத்தான் வழங்க வேண்டும். அறிவு இருக்குமானால், பண்பு இருக்குமானால், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன அந்த ஒரு தொடருக்கு திருக்குறளை தேசிய நூலாக்கலாம். அதே போல் காந்தியாரை போன்றே தேச பக்தர் கோட்ஸே, இதை விட பித்தலாட்டம் என்ன வேண்டும்? மகாத்மா காந்தியினுடைய கொள்கையிலே நாங்கள் வேறுபடலாம், ஆனால் மகாத்மா காந்தியினுடைய தகுதி என்ன, உயர்வு என்ன, கோட்ஸேயினுடைய அநீதி என்ன, கோட்ஸேயினுடைய வன்முறை செயல் என்ன? மகாத்மா காந்தி உயிரையே போக்கியவன், அவன் மகாத்மா காந்தியாக கருதப்பட வேண்டும் என்று காந்தியாரை போலவே தேசபக்தர் என்று சொல்வது என்ன நியாயம்? காந்திக்கு பதிலாக கோட்ஸே நேருவைத்தான் தொட்டிருக்க வேண்டும். இது இதைவிட அக்கிரமம். காந்தியை தொட்டது அக்கிரமம் என்றால் நேருவை சொல்றதால் அக்கிரமந்தான். அந்த அநியாயத்தை எல்லாம் நியாயப்படுத்துகிறார்கள். நாடு முழுவதும் கோட்ஸேவுக்கு சிலைகள் அமைக்க வேண்டும். சிலைகள் அமைப்பதை விட கழிவிடங்கள் கட்டலாம் கோட்ஸே பெயரால். ஏன்னா அவன் செய்த செயலுக்கு, அந்த அக்கிரமத்திற்கு, அநீதிக்கு நாம் கழிவிடம்தான் கட்ட முடியுமே தவிர சிலை வைக்க முடியாது. அதே போல் கிறிஸ்துமஸ் நாளை நல்லாட்சி நாளாக அனுசரிப்பது, நான் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துமஸ் நாளை அனுசரிப்பவன் கூட அல்ல, ஆனால் அந்த நாளை மாற்றி நல்லாட்சி நாளாக அனுசரிக்க வேண்டும் என்று சொல்வது எதற்காக? கிறிஸ்துவர் என்பதனுடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்காக. எனவே இது மதவாதம் அல்லவா? கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் சமஸ்கிருதத்தை கற்பிக்க முயற்சி நடவடிக்கை எடுக்கிறார். சமஸ்கிருதம் தேவையா? நாட்டு மக்களுக்கு அவரவர் தாய்மொழி, இந்தியாவிலே உள்ள அத்தனை மாநிலத்திலையும் தாய்மொழி இருக்கிறது. சமஸ்கிருதம் வாழாத மொழி, இறந்து போன மொழி. மனோன்முனை சுந்தரனார் சொல்வதை போல் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதைதையாவும் சீரிடமை திறமை வந்து செயல்பட வாழ்த்துதுமே என்று தமிழை வாழ்த்துகிறார். இறந்து போன மொழி வடமொழி என்கிறார். வடமொழிதான் நமக்கு வீழ்ச்சியை, கேவலத்தை, இழிவை, ஜாதியை, தீண்டாமையை இவ்வளவையும் ஏற்படுத்தியது வடமொழி தான். வடமொழி சாஸ்திரங்கள் தான் நம்மை வீழ்த்தின. அந்த சமஸ்கிருதம் கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் அது கற்பிக்கப்பட வேண்டும். சமஸ்கிருத வாரம் கொண்டாடப்பட வேண்டும். டில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக விடுதி மாணவர்களுக்கான தொற்றறிக்கையில் ஆங்கிலம் அகற்றப்பட்டு இந்தியை மட்டுமே பயன்படுத்துவது என்று ஒரு கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக மாற்றுவது, இந்தியாவை திராவிட நாடு என்று பிரிக்க வேண்டும் என நாங்கள் கேட்காவிட்டாலும், தனி நாட்டு உரிமைக்காக நாங்கள் வாதாடாவிட்டாலும், அதுக்கு அண்ணா காட்டிய பாதையில் நாங்கள் அதை கைவிட்டாலும், எங்களுடைய இனத்தை அழிப்பதற்கு, திராவிட கலாச்சாரத்தை அழிப்பதற்கு, பண்பாட்டை அழிப்பதற்கு பல்வேறு கலாச்சாரங்களுடைய ஒருமைப்பாடு நிலைதான் இந்தியா என்ற அந்த எண்ணத்தை போக்குவதற்கு இன்றைக்கு இருக்கிற ஆட்சி நடந்து கொள்கிற இந்த முறைகேடுகளை, இந்த அநீதியை, அக்கிரமத்தையெல்லாம் எதிர்க்க மலை குறைந்தாலும் நிலை குறையாத மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய கலைஞர் போன்ற ஒரு தலைவர் இருந்தால்தான் இவைகளையெல்லாம் எதிர்த்து செயல்பட நமக்கு ஒரு பெரிய ஆற்றல் பிறக்கும், ஒரு பாதுகாப்பு பிறக்கும். நமக்காக அல்ல, நம்முடைய எதிர்கால சந்ததிக்காக, நம்முடைய பேரனுக்காக, பேரனுடைய பிள்ளைகளுக்காக, அவன் அடையாளத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக. நம்முடைய தமிழ் மொழி பேச்சு வழக்கிலே தவிர செயலில், எழுத்தில் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக
தமிழ் பண்பாடு காப்பாற்றப்பட வள்ளுவன் வழி வாழ, வள்ளுவன் வழிதான் கலைஞர் வழி, கலைஞர் வழிதான் கழக வழி, அந்த வழியை நீங்களெல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு வெற்றி பெற்று வந்தவர்களையெல்லாம் வரவேற்கிறேன். வெற்றி பெற முடியாதவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கழக தோழர்களாக இருங்கள், கண்ணியமான மொழிப்பற்றோடு வாழுங்கள், இனத்தை காப்பாற்றுங்கள், இனம் உங்களை காப்பாற்றும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம். இரண்டாவது முறையாக கழகத்தின் பொருளாளராக தலைவர் பொதுச் செயலாளர் அனுமதியோடு நானும் வேட்புமனு தாக்கல் செய்து அதை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதற்காக நான் முதலில் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர்களுக்கும் என்னை ஏகமனதாக தேர்வு செய்திருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்கே பேசுகிற போது ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார். என்னை பாராட்டி பேசுகிற நேரத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமையின் காரணமாக எடுத்து சொன்னார், தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று. ஆகவே நான் 16 அடி பாய்ந்தால் அது தலைவருக்கு அழகல்ல, அதைவிட அதிகமாக பாய்ந்தால்தான் தலைவருக்கு உரிக்கக்கூடிய பெருமை உண்டு. ஆக 16 அடி அல்ல, 32 அடி பாய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்படி பாய்ந்தால்தான் அது தலைவருக்கு பெருமை, தலைவருக்கு சிறப்பு. ஆக அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் இரண்டாவது முறையாக தேர்வு பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். என்னை பொறுத்தவரையில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நான் எடுத்து கூற விரும்புவது, ஏற்கனவே ஒரு 5-6 மாதங்களாக நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும், அது மட்டுமல்ல கழகத்தினுடைய உட்கட்சி தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு ஆய்வுப் பணியை மேற்கொண்டேன் என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். தலைவருடைய பொதுச் செயலாளருடைய அனுமதி பெற்று அந்த பயணத்தை நான் மேற்கொண்டேன். ஏறக்குறைய ஒரு 99% அந்த பணியை நான் முழுமையாக முடித்திருக்கிறேன். இன்னும் 1% மிச்சம் இருக்கிறது. ஆக அந்த ஆய்வுப் பணியை மேற்கொண்ட நேரத்தில் அந்தந்த மாவட்டத்திலே நடைபெற்ற அந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக நான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் அடிக்கடி தலைவரிடத்திலே பொதுச் செயலாளரிடத்திலே நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய பலர் அந்த செய்திகளை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருக்கக்கூடும். இருந்தாலும் நான் இந்த கூட்டத்தின் இந்த பொதுக்குழு கூட்டத்தின் மூலமாக நினைவுபடுத்த விரும்புவது, அந்த ஆய்வுக் கூட்டங்களில் நான் பெற்ற அனுபவங்களை இங்கே சிலவற்றை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த கழகத்திற்கு பல்வேறு பணிகளை பொறுப்பேற்று பணியாற்றக்கூடியவர்களுக்கு உதவியாக இருக்கும், துணையாக இருக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு நான் இங்கே அதை தெரிவிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கு நான் ஆய்வுக் கூட்டத்திற்கு செல்லுகிற போது ஒரு நாள் முழுமையாக ஒவ்வொரு மாவட்டத்தில் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கிறேன். அந்த ஆய்வுக் கூட்டத்திலே 10 அமர்வுகள் 10 கட்டமாக ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு தொடங்கினால் இரவு 9 மணி வரையில் அந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி, அந்த ஆய்வுக் கூட்டத்திலே முதல் கட்டமாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களை அழைத்து அவர்களோடு ஏறக்குறைய 1 மணி நேரம் ஆய்வு செய்து, அதற்கு பின்னால் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள், அதைத் தொடர்ந்து ஊராட்சியினுடைய செயலாளர்கள், நம்முடைய கழக அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய மாணவரணி, மகளிரணி, இளைஞரணி நிர்வாகிகள், அதற்கு பின்னால் பேரூராட்சி ஊராட்சியினுடைய நிர்வாகிகள், அதைத் தொடர்ந்து ஒன்றிய கழக நகரக் கழகத்தினுடைய செயலாளர்கள், அதற்கு பின்னால் மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னோடிகள், நிறைவாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய
அரசியலுக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய ஆனால் கட்சியின் மீது பற்று கொண்டிருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த சில தொழிலதிபர்கள், இணையதளத்தில் அனுபவம் மிக்க சில நண்பர்கள் என்று இந்த நிலையில் அவர்களை எல்லாம் அழைத்து அந்த ஆய்வுக் கூட்டத்தை நான் தொடர்ந்து நடத்தி முடித்திருக்கிறேன். ஆக அந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக அறிந்த, நான் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய, எனக்கு தெரிந்த அந்த செய்திகளை இங்கே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒன்றை முக்கியமாக குறிப்பிட விரும்புவது, கழக அமைப்புகளை பொறுத்தவரையில் மாவட்ட கழகம் என்று எடுத்துக்கொண்டால் மாவட்ட கழகத்திற்கும் ஒன்றிய கழகத்திற்கும் நகர கழகத்திற்கும் அதிகமான அளவிற்கு இடைவெளி கிடையாது. காரணம், அடிக்கடி மாவட்ட கழக ஒன்றிய கழக செயலாளர்களை நகர கழக செயலாளர்களை அழைத்து கூட்டங்களை போடுவது, அவர்களோடு கலந்து பேசுவது என்ற நிலை இருந்து வருகிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய கழக நகர கழகம் எடுத்துக்கொண்டால் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய கிளைக்கழக நிர்வாகிகளோடு அதிகமான அளவிற்கு தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை என்பதை நான் கண்கூடாக அந்த ஆய்வுக் கூட்டங்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். ஆக அந்த நிலை மாற வேண்டும். ஆக ஒன்றிய கழக நகர கழகத்தினுடைய செயலாளராக இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடியவர்கள் ஊராட்சியினுடைய செயலாளர்கள், கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள், வார்டு கிளையினுடைய செயலாளர்களை அழைத்து அவர்களோடு அடிக்கடி கலந்து பேசுகிறவர்கள். கட்சியினுடைய சட்டத்திட்ட விதியிலேயே 3 மாதத்திற்கு ஒரு முறை பொது உறுப்பினர் கூட்டத்தை கூட்ட வேண்டும், நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று சட்டத்திட்ட விதிகளில் இடம் இருக்கிறது. ஆனால் அந்த விதியை இன்றைக்கு நமது கழக அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பின்பற்றுகிறார்கள் என்று கேட்டால் 99% பின்பற்றிடவில்லை. அங்கொன்று இங்கொன்றும் பின்பற்றுகிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆக அந்த நிலை நிச்சயமாக நம்முடைய அமைப்பை பொறுத்தவரையில் மாறிட வேண்டும், அந்த நிலை உருவாகிட வேண்டும் என்று நான் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் உங்களை எல்லாம் தலைவர் பேராசிரியர் அனுமதியோடு இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, தலைவரிடத்தில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பொதுக்குழு நடந்து தேர்தலும் முடிந்து குறிப்பிட்ட சில அணிகளுடைய செயலாளர்கள் நிர்வாகிகளை நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள். இன்னும் தொடர்ந்து விரைவில் இன்னும் பல்வேறு அணிகளுடைய செயலாளர்கள், இணைச் செயலாளர்கள், துணைச் செயலாளர்கள் நியமிக்க இருக்கிறீர்கள். அப்படி நியமிக்கப்படுகிற நேரத்தில் ஏறக்குறைய ஒரு 50 அணிகளாவது நிச்சயம் உடைய கழக தலைமைக்கு தேர்வு செய்யப்படவிருக்கிறார்கள். அப்படி தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு அவர்களெல்லாம் அந்தந்த பொறுப்பை ஏற்று பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தாலும் தலைமை கழகத்தால் நியமிக்கப்படக்கூடிய அந்த செயலாளர்களெல்லாம் நீங்கள் அழைத்து 2 மாதத்திற்கு பிறகு கட்சியினுடைய தேர்தல் முடிவடைந்திருக்கிறது. 2 மாதம் நாம் அதற்கு ஒரு இடம் கொடுத்து 2 மாதத்திற்கு பிறகு தலைமை கழகத்தினுடைய பிரதிநிதிகளாக 2 பேரை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நீங்கள் அனுப்பி 10 நாட்கள் ஒரு மாவட்டத்திலே தங்கி அங்கே ஆய்வு பணியை நடத்தி முடித்து அவருடைய குறிப்பேடு புத்தகம், மினிட் புத்தகம் என்று சொல்லுகிறோமே, அந்த புத்தகத்தை வாங்கி பரிசோதித்து ஒவ்வொரு ஒன்றியமாக சென்று 10 நாட்கள் அந்த மாவட்டத்திலே போய் தங்கி என்னென்ன பணிகள் நடந்திருக்கிறது, பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கிறதா, தெருமுனை கூட்டங்கள் நடந்திருக்கிறதா, நிகழ்ச்சிகள் என்ன நடந்திருக்கிறது, பொது உறுப்பினர் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்களா, நிர்வாகிகள் அழைத்து பேசியிருக்கிறார்களா என்பதை கண்காணித்து சிறப்பாக அந்த பணியை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருந்தால் அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து அந்த குறிப்பேடு புத்தகத்தில் எழுதி வைத்துவிட்டு வர வேண்டும். அல்லது சட்டத்திட்ட விதியின்படி அந்த கூட்டங்களை எல்லாம் நடத்தாமல் இருக்கக்கூடிய ஒன்றிய கழகம், நகரக் கழகம் எதுவாக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக தலைமை கழகம் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். கட்சியிலிருந்து யாராவது தவறு செய்து கட்சிக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் யாராவது தவறு செய்தால் அப்பொழுது நாம் உடனடியாக தன்னுடைய தலைமை கழகம் நடவடிக்கை எடுப்பது கிடையாது. உண்மை என்ன என்பதை விசாரிக்கும், ஷோகாஸ் நோட்டீஸ் விளக்கம் கேட்டு 10 நாட்கள் அவகாசம் கொடுக்கிறோம். அந்த அவகாசத்தை பெற்று கொடுக்கிற நேரத்தில் அவருடைய விளக்கத்தை பெற்று அந்த விளக்கம் சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம், இல்லை என்றால் நீக்குகிறோம். ஆக ஒருவரை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று சொன்னால்தான் விளக்கம் கேட்க வேண்டும். ஆனால் இது நீக்குகிற பிரச்சனை அல்ல, சரியாக பணியாற்றவில்லை. ஆக அந்த நிர்வாகியை மாற்றப் போகிறோம், மாற்றுவதற்கு விளக்கம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை.
எங்கே நம்முடைய கட்சி பணி யாராவது முறையாக செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களிடத்திலாம் நீங்கள் விளக்கம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தலைமைக் கழகத்தினுடைய பிரதிநிதி நேரடியாக சென்று அதை விசாரித்து உங்களுக்கு செய்தி சொல்லுகிறபோது உடனடியாக அவர்களை மாற்றி அங்கே உடனடியாக ஒரு பொறுப்பாளர் நியமித்தால்தான் நம்முடைய கட்சி இன்னும் மேலும் வலுப்பெறும், சிறப்பாக செயல்பட முடியும். இதை நான் ஆய்வுக் கூட்டங்கள் மூலமாக சென்று அந்த நிலைகளெல்லாம் அறிந்து தலைவரிடத்தில் பொதுச்செயலிடத்தில் நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன். அதை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்று அவர்களும் என்னிடத்தில் கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதை நீங்களும் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் உங்கள் கடமையை இப்பொழுதிலிருந்தே நீங்கள் நிறைவேற்றிருக்கிற அந்த முயற்சிகளை ஈடுபட வேண்டும். ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த கட்சி சிறப்பாக இருந்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும். ஆகவே இந்த இயக்கத்தை வலுவோடும் பொலிவோடும் உருவாக்கி தருவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் துணை நிற்க வேண்டும். அப்படி துணை நிற்கிற போது உங்களோடு சேர்ந்து நானும் என்னுடைய கடமை ஆற்ற உறுதி எடுக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது முறையாக இந்த பொருளாளர் மீது பொறுப்பினை உங்களுடைய அன்போடு ஏற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.